ஆன்லைன் கேமிங், குதிரை பந்தயம் மற்றும் கேசினோக்களுக்கு 28% ஜிஎஸ்டி விதிப்பு. புற்றுநோய்க்கான மருந்து மற்றும் சிறப்பு மருத்துவ தேவைக்கான உணவுகள் இறக்குமதிக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கவும் முடிவு. சினிமா திரையரங்குகளில் விற்பனை செய்யப்படும் உணவுகளுக்கான ஜிஎஸ்டி 18% இருந்து 5% குறைப்பு. தனியார் நிறுவனங்களால் வழங்கப்படும் செயற்கைக்கோள் ஏவுதல் சேவைகளுக்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு. ஹிமாச்சல பிரதேச மாநிலம் மணாலியில் இடைவிடாது பெய்து வரும் கனமழையால் பெருவெள்ளம். நிலச்சரிவு மற்றும் சாலைகள் பாலங்கள் துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிப்பு. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சுற்றுச்சுவரில் இருந்து 115 மீட்டருக்கு அப்பால் மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை அமைக்க திட்டம். பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் இடையூறு ஏற்படாதவாறு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கம். நிலச்சரிவால் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் ஜம்மு காஷ்மீரில் சிக்கி தவிப்பு. அமர்நாத் யாத்திரை முடிந்து திரும்பும் வழியில் மாட்டிக்கொண்டதால் தமிழக அரசு உடனடியாக மீட்க கோரிக்கை. 234 தொகுதிகளின் பொறுப்பாளர்களுடன் 2 மணி நேரத்திற்கு மேல் ஆலோசனை நடத்திய நடிகர் விஜய். அரசியல் சூழல் குறித்து விவாதிக்கப்பட்டதாக ரசிகர் மன்றத்தினர் தகவல். சென்னையில் இன்று முதல் 2 நடமாடும் வாகனங்கள் மூலம் குறைந்த விலையில் தக்காளி விற்பனை. 1 கிலோ தக்காளி 65 முதல் 70 ரூபாய் வரை விற்கப்படும் என தோட்டக்கலைத்துறை அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நவம்பர் 9ஆம் தேதி பயணம் செய்வதற்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று ஆரம்பம். ரயில்வே கவுண்டர்கள் IRCTC இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் என அறிவிப்பு. 83 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பறக்கும் டைனோசரின் எலும்புக்கூடு ஏலம். அமெரிக்காவில் நடக்கவுள்ள ஏலத்தில் 6 முதல் 8 லட்சம் டாலர்கள் வரை விலை போகும் என நம்பிக்கை. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே வைகை ஆற்றில் வரைமுறையின்றி மணல் திருட்டு. விதிமுறைகளை மீறும் கட்டுமான நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. மேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்களை இயக்குவதில் தாமதம். சென்னை மணலியில் மாநகராட்சி பள்ளி சீரமைப்பு பணிகளை ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு. பள்ளி மாணவர்களுடன் கேரம் விளையாடி உற்சாகம். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 2வது நாளாக இரவில் பலத்த மழை. குறுவை சாகுபடிக்கு பயன்படும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. இலங்கையில் இருந்து சென்னைக்கு கடத்த முயன்ற 16 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க ஜெல் மற்றும் பவுடர் பறிமுதல். விமானத்தில் கொண்டு செல்ல முயன்ற 5 பேரை கைது செய்து சுங்கத்துறையினர் நடவடிக்கை. கும்மிடிப்பூண்டி அரசு பள்ளியில் ஸ்டைலாக சுற்றித் திரிந்த மாணவர்களின் முடி திருத்தம். பெற்றோர்களிடம் செல்போன் மூலம் ஒப்புதல் பெற்று தலைமையாசிரியர் நடவடிக்கை. திருவள்ளூர் அருகே 10 ஆண்டுகளுக்கு முன்பு சீலிடப்பட்ட போலி மதுபான ஆலைக்குள் சுவர் ஏறி குதித்து ஆய்வு செய்த ASP விவேகானந்தா சுக்லா. காலாவதியான சுமார் 200 மதுபாட்டில்களை கைப்பற்றி அழித்து நடவடிக்கை. திருக்கலூரில் தொடங்கிய அகழாய்வு பணிகளில் வெண்கல வளையல் உட்பட இதுவரை 324 தொல்பொருட்கள் கண்டெடுப்பு. ஆதிச்சநல்லூரை சுற்றியுள்ள அகரம், கொங்கராயக்குறிச்சி, கருங்குளம் பகுதிகளிலும் அகழாய்வு பணி. நாட்டு மக்கள் அனைவருக்கும் தலா 15 லட்சம் ரூபாய் வழங்குவேன் என்று பிரதமர் பேசியதாக கூறுவதற்கான ஆதாரத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட வானதி சீனிவாசன் வலியுறுத்தல். கருப்பு பணத்தை மீட்டால் ஒவ்வொரு இந்தியருக்கும் 15 லட்சம் ரூபாய் கொடுக்கும் அளவுக்கு இருக்கும் என்றுதான் பிரதமர் பேசியதாக விளக்கம். சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகள் புதைத்து வைத்த 4 வெடிகுண்டுகள் செயலிழப்பு. பெரும் சேதத்தை விளைவிக்கும் சதித்திட்டம் பாதுகாப்பு படையினரால் முறியடிப்பு.
உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உருவான திரள் மேக கூட்டம். அச்சுறுத்தும் விதமான மேகத்திரல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் பீதி.